தூங்கிட்டீங்களாமா? இல்ல அத்தை. சாரி டிஸ்டர்ப பண்ணிட்டேன். பரவாயில்லை அத்தை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் போடணும். குடுக்க மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு வந்தேன். ம். ம்? சரிங்க அத்தை. நீ போய் படுமா. ராம். என்ன பா பண்ணிட்டு இருக்க? இல்லமா, ஒரு முக்கியமான விஷயம் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா. காலையில ஆபீஸ் போறோம்ல, சீக்கிரமா போய் படுத்துங்க. ம் சரிமா. இந்த நேரத்துல யாருப்பா ஃபோன் பண்றது? கிளையன்ட் மா. எடுக்க வேண்டியதுதானே? இல்லமா, அவங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்டாங்க. அது ஆபீஸ்ல இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். அதான் காலையில பேசலாம்னு. சரிப்பா. குட் நைட். குட் நைட் மா. போய் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப அத நியாயப்படுத்த ஆயிரம் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எனக்கும் புரியுது சீதா. வனிதாவுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு வரும். ஹாய் வனிதா. பிரியா உள்ள வாங்க. சாரி வனிதா, இந்த நேரத்துல உன்ன டிஸ்டர்ப பண்றதுக்கு. பரவாயில்லை பிரியா, என்ன கையில சிடி வச்சிருக்கீங்க? மூவியா? மூவியில ஒண்ணு இல்ல வனிதா, நான் உங்களுக்காக தான் இந்த சிடியை கொண்டு வந்தேன். அப்படியா பிரியா? அப்படி என்ன சிடி இது? இது சாதாரண சிடி இல்ல, மியூசிக் தெரபின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிடி. மியூசிக் தெரபியா? அது எதுக்கு எனக்கு இப்போ? வனிதா, இத கேட்டா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியா பிரியா? நான் நார்மல் மைண்டோட ரிலாக்ஸா தான் இருக்கேன். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க விருப்பப்பட்டு இதை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. வனிதா, எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். அதை வாங்கும்போது தான் மியூசிக்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு உங்களுக்கு ஒன்று வாங்க தோணுச்சு. ஏன், நான் வாங்கிட்டு வந்தா வாங்கிக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை பிரியா. நீங்க கொடுத்தா நான் வாங்காம இருப்பேனா? இப்போ எனக்கு மியூசிக் கேட்குற மூடு இல்லை. ஏன்? நான் சுரேஷ்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால நீங்களே இதை வச்சுக்கோங்களேன். பிரியா, என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வனிதா. உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் சுரேஷ்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அதுவும் மனசுக்கு ஒரு பாரம் தானே? அதைத்தான் நான் சொன்னேன். இங்க பாரு வனிதா, இந்த சேடிய நானே போட்டு விடுறேன். நீங்க கேட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே? ஓகே. So
பரவால நான் கேட்டுக்கறேன் சரி ஓகே நல்லா கேளுங்க கண்டிப்பா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஓகே பை பிரியா ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவ்ளோதான் ஆஸ் எ ஃப்ரெண்டா சரி பை பை கேளடி மவளே கேளு அப்பதான் ஓம் பைத்தியம் தெளியும் ஓம் பைத்தியம் தெளிஞ்சாதான் இங்க இருக்கிறதுங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கும் போனே பண்ண மாட்டேங்கறாரு போன் பண்ணா நல்லா இருக்கும் ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கீங்களா அப்படிலாம் இல்ல சொல்ல இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும் வனிதா பத்தி தானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தைக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா சீதா எனக்கும் போய் சொல்ல பிடிக்கல பேசாம அம்மா கிட்ட எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையவா ஆமா சீதா ஏ என் மேல நம்பிக்கை இல்லையா நான் அதுக்காக சொல்லலங்க அத்தை ஏற்கனவே சுரேஷ் கிட்ட பேசணும்னு சொன்னப்போ சுரேஷ் ப்ராஜெக்ட் விஷயமா ஆந்திராக்கு போயிருக்காருன்னு அப்போதைக்கு போய் சொல்லி தப்பிச்சோம் நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்த முடியும் வனிதாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சுனா நாம ஏன் போய் சொல்ல போறோம்
ரொம்பவே மறுபடியும் போனா ஹலோ என்ன சுரேஷ் போன் எடுக்க இவ்ளோ நேரமா வீடியோ சாட்லயும் சரியா பார்க்க முடியல பேச முடியல ஏன் இப்படி பண்ற இல்ல கொஞ்சம் வேலையா இருந்தா ஏன் போன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றீங்க அதான் சொல்றேன்ல வேலையா இருந்தானே சரிப்பா நீ பெரிய பிசினஸ்மேன் தூங்காம முழிச்சிட்டு இருப்ப ஆனா எனக்கு தூக்கம் வருது சரி தூங்கு டேய் நான் நிம்மதியா தூங்கணும்னா ஒரு உம்மா கொடுத்துட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் னு சொல்லு நான் அந்த கனவுல அப்படியே தூங்கிடுவேன் என்ன அமைதியா இருக்க ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கியா இங்க பாரு எனக்கு தூக்கம் வருது சீக்கிரம் குடு குடுன்னு சொல்றல நீ குடுக்கலன்னா நான் தூங்க மாட்டேன் மறுபடியும் நான் உனக்கு போன் பண்ணுவேன் குடு சீக்கிரம் குடு என்ன
அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உக்கார் உக்காருமா? என்ன இது அத்தை, சீதாவ தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க, என்னன்னு பாக்கணுமே. நீங்க நல்லபடியா தானே இருக்க? சீதா நீ கர்ப்பமா இருக்க, நீ நல்லா இருந்தா தான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். சோ எப்போ மனசு சந்தோஷமா வச்சுக்க. சரிங்க அத்தை. பிரியா வா, நீ எதுக்காக அங்க நின்னுட்டு இருக்க? அது வந்து அத சீதாவ காணோன தேடி வந்தேன். பாத்தா உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. சீதா, இது எல்லாமே ட்ரெடிஷனல் சாரீஸ். உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு போகும்போது, கோவிலுக்கு போகும்போது, வெளியில போகும்போது இந்த சாரீஸ் தான் நீ கட்டிட்டு போகணும். சரியா? எனக்கே அது இவ்ளோ போடுவ சீதா? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. இத பாரு, டெய்லி உனக்கு பிடிச்ச புடவைய கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதையெல்லாம் உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. அவன் செஞ்சு கொடுக்கலனா என்கிட்ட சொல்லு. உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன். மொத்தத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். இத பார் சீதா, ஒரு தாயாகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்ல. அது கடவுளோட அனுகிரகம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அதனால குழந்தை பெத்துக்கிற எண்ணங்கிறது பெரும்பாலும் அவங்க மனசுல வரமாட்டேங்குது. ஆசையா பெத்துக்கிட்டாலும் கொஞ்ச காலம் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க யாராவது இருப்பாங்களான்னு தேடி ஒரு ஆயாவோ ஒரு கிரச்சோ பார்த்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி ஏக்கமா இருக்கிற இந்த உலகத்துல, இந்த வீட்டுல உனக்கு எல்லாமே இருக்கு. அதனால ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ ஆரோக்கியமா பெத்து கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. சரியா? சரிங்க. எங்க எல்லாரோட எதிர்பார்ப்போம் அதுதான் சீதா. அவரு ஆபீஸ் போற டைம் ஆச்சு. நான் கிளம்பவா? சரிம்மா. ஏ சீதா. அத்தை. என்னம்மா, இதெல்லாம் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு போமா? பிரியா, சீதா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அத்தை, உனக்கு தானே இந்த புடவையை கொடுத்தாங்க, இந்த நீ எடுத்துட்டு போ. போ. நல்ல மருமக, நல்ல அத்தை. ஏ, அவ மட்டும்தான் புடவை கட்டுவாளா? எனக்கு ரெண்டு தந்தா என்ன? குறைஞ்சா போயிடும்.